நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். வாதம், பித்தம், கபம் சீற்றமடையும் போது, குறையும் போது உடல்ல ஏற்படுகின்ற சிரமங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல உடல்ல இருக்கக்கூடிய இரத்த தாது செரிமானத்தில் உருவாகின்ற முதல் உணவு அமிலம், உடல் அமிலங்களாக மாறுகின்ற தாது இரத்த தாது. உணவு சத்துக்களிலிருந்து இரத்தமாக அவை மாறும்போது நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதே போலவே இரத்தத்திலிருந்து உருவாகக்கூடியது மாமிசம், தசைன்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் கூட மாமிசம் அப்படிங்கிறது நம்ம உடலுடைய ஆதாரம்னு சொல்லுவோம். எனக்கு நம்ம உடல் குண்டாக இருப்பதை பற்றி கவலைப்படுபவர்கள் ஒரு புறம் இருந்தாலும், உடல் எடையே இல்லை அப்படின்னு கவலைப்படுபவர்கள் மறுபுறம் இருக்கிறத பார்க்கும். உடல் எடையை மாற்றுவதற்கான முயற்சி, குறைப்பதோ அல்லது அதிகப்படுத்துவதோ ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, இன்றைக்கு உடல் எடை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முயற்சி வரும்போது, சீரான செரிமான மண்டலம், அந்த செரிமானத்திலிருந்து உருவாகக்கூடிய சத்துக்கள் சீரான இரத்த அணுக்களாக மாறி, அந்த இரத்த அணுக்கள் தான் தசைகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரும். ஏன் இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்கும் பாடி ஸ்கல்ப்டிங் சொல்லக்கூடிய உடலுடைய அழகாக உருவ அமைப்பை மாற்றுவதற்கான முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றியை தருவதில்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த மசிலுடைய ஸ்ட்ரக்சர் மாறக்கூடிய, மசில் டோன் குறையக்கூடிய, பார்ப்பதற்கே ஒரு அழகான உருவ அமைப்போடு நாம் மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது, அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவையானது எது தெரியுமா? சீரான ஜீரண மண்டலமும், ஜீரண மண்டலத்தில் இருந்து உருவாகக்கூடிய இரத்த அணுக்களும் தான். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ண முடியும்னா, மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படிங்கறத பற்றியும், இந்த மாமிச தாதுன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய தசை வனப்புடன் மாறுவதற்கும், எடை குறைவதற்கும், எடை குறைந்த பின்பு நல்லா இருப்பாங்க ஆள் கொஞ்சம் எடையோட, சக்கரை நோயுடைய தாக்கம் சட்டன் எடை குறைந்து பார்ப்பதற்கே பரிதாபமாக உடல் மாறிவிடுவதை பார்ப்போம். யாராவது வந்து கேட்டா கூட, என்ன நீங்க இப்படி இழைச்சிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது, ஒருத்தர் கேட்டா பரவாயில்ல, போற வரவங்கெல்லாம் கேட்கும்போது பெரிய நமக்கு மனது பலவீனமடைந்து விடுவதை பார்க்கிறோம் இல்லையா? அதே போல ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒருவர் உடல் போட்டு ஒரு பூசிய உடல் அமைப்போடு வரும்போது, பார்ப்பதற்கே அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்லும் போது மனதில் இருக்கக்கூடிய புத்துணர்வுக்கும் அளவே இல்லாமல் போகுது. ஆனா இது எல்லாத்திற்கும் காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய மாமிச தாதுன்னு சொல்லக்கூடிய தசைகளுடைய ஒரு சீரான தன்மை, ஒரு சீரற்ற தன்மை. இப்ப தசைகள்ல ஒரு சீரற்ற தன்மை ஏற்பட்டு நம்ம உடம்புல தசையிலுடைய தாதுன்னு சொல்லக்கூடிய மாமிச தாது குறையுது அப்படின்னா, அப்ப நம்ம உடம்பு என்ன மாதிரி அறிகுறிகளை வெளிப்படுத்தும்? முதல்ல எமாசியேஷன் சொல்லுவோம், உடலே வறண்டு போகக்கூடிய, சுருங்கி போகக்கூடிய ஒரு நிலை. சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதய நோயாளிகளும் மிகப்பெரிய அளவில் இதை பார்க்க முடியும். இதற்கு எமாசியேஷன் அப்படிங்கிறது பேர். இரண்டாவது, ரொம்ப அதிகமாக அசதி. பொதுவாக இன்றைக்கு உடல் எடை குறைந்து போனவர்களால் வழக்கமாக செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்கான முயற்சியை முறையாக செய்து உடல் எடை குறைபவர்கள் கூட அவர்களுடைய ஸ்டாமினா குறைந்து விட்டதுன்னு ஒரு வருத்தத்தை அடிக்கடி தெரிவிப்பதை நம்ம பார்க்க முடியும். நான் 100 கிலோ எடை இருக்கும்போது கூட 4 கிலோமீட்டர் நடப்பேன் சார், இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 65 கிலோ எடைக்கு வந்திருக்கேன், ஆனா இப்ப என்னால நடக்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கும்? இதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்றைக்கு 100 கிலோ எடையிலிருந்து ஒருத்தர் 70 கிலோ எடைக்கு குறைக்கிறார் அப்படின்னா, அவரோட என்னதான் ஜிம் போனாலும், என்னதான் வேலை செஞ்சாலும், இப்படி கைகளை எடுத்து இப்படி பார்த்தோம்னா அந்த தசை அப்படி தொலை தொலைவென்று ஆடுவதை நாம் பார்க்க முடியும். ஸோ இதுதான் தசை குறையும் போது நம்ம உடம்புல, அசாதாரணமாக குறையும் போது நம்ம உடம்பு வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அசௌகரியம்னு நம்ம சொல்லலாம். அதே போல இயக்கங்கள் குறைந்து போறதை பார்க்க முடியும். நல்லா படிக்கட்டு ஏற முடியாது, ஓட முடியாது, ஏன்னா மசில் அப்படிங்கிறது ஒரு இழுத்து வைத்திருக்கக்கூடிய ரப்பர் துண்டு போல இருக்கும். நல்லா அப்படி இழுத்தோம்னா திரும்பி சுருங்குற அளவுக்கு கூட அதோடைய பலம் இருக்கும். ஆனா காரணமற்றோ ஒரு நோயினாலோ நம்முடைய தசைகள் உடல்ல குறைந்து போகும்போது, இந்த இழுக்கின்ற திறனற்ற ஒரு தசைகளாக அது மாறும்போது நம்முடைய இயக்கம் குறைந்துடும். சட்டம் எழுந்து நிற்க முடியாது, படிக்கட்டுகள் ஏற முடியாது, ஓட முடியாது, நடக்க முடியாது, எல்லாமே குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். இது தசைகள் நம்ம உடல்ல ஏற்படுத்தக்கூடிய, குறைந்து போவதால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள். நம்ம நடக்க முடியலன்னா மூட்டுகளை சந்தேகப்படுறோம், ஆனா அந்த இடத்துல தசைகள் முக்கியமானதாக இருக்கிறத பார்க்கும். நம்முடைய உடல் பலம் குறைந்து போகும்போது, எடை குறைந்து போகும்போது, எடை குறைக்க நாம் முயற்சி செய்து எடையை குறைக்கும் போது கூட நம்முடைய பலவீனங்கள் மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கும். ஸோ இந்த குறைந்து போகக்கூடிய நோய் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நோய். ஏன்னா நம்முடைய இயக்கத்தை மட்டுமல்ல, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு மோசம். ஒரு கவனத்தோடு இதை நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, தசை அதிகமாகும் போது நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள். ஃபர்ஸ்ட், மசில் வந்து ஒரு குறிப்பிட்ட டோன்ல குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தா நமக்கு ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம்.
அதிகமாச்சுன்னா முதல் பாதிப்பு எங்க வரும், உடம்பு அங்கங்கே வீங்கி போனது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு 6 தசைகள் நம்ம கைகள்ல இருக்குன்னு வச்சுங்களேன், இதுல 2 தசைகள் மட்டும் அதிகமாகுது, 4 தசைகள் குறையுதுன்னா என்ன, நமக்கு பார்ப்பதற்கே கையுடைய அமைப்பு வித்தியாசப்பட்டு போய்விடுகிறது இல்லையா. இதுதான் முதல் மாற்றமாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டிஃப்னஸ். தசைகள் என்னதான் சுருங்கி விரியக்கூடிய ஒரு தசையமைப்பாக ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அதுல தேவையற்ற கொழுப்புகளோ புரதமோ போகும்போது என்ன ஆகும்னா அந்த இழுவை திறன் வந்து குறையாரும். அந்த இழுவை திறன் குறையும் போது என்ன ஆகும், நம்ம தசைகள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த கை கால்களை மடக்கி நீட்டக்கூடிய நமக்கு பலம் இல்லாமல் போறதை பார்க்க முடியும். ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பெரிய அறிகுறி. மூன்றாவது கனம், பாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் காலை தூக்கி வச்சு என்னால் நடக்க முடியல, என்னோட தொடை ராத்திரி படுத்தன்னா கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ண முயற்சி செஞ்சனா ஒரு கடுமையான ஒரு பாரமாக இருப்பது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது சார் அப்படிம்பாங்க. இதுதான் மூன்றாவது. நான்காவது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, குனிய முடியாது, நிமிர முடியாது, எடை தூக்கிட்டு நடக்க முடியாது. நம்ம வீட்லேயே ஒரு பாப்பா இருக்கு, ஓடி வந்து காலை பிடிச்சி தூக்குங்கன்னு சொல்லுதுன்னா இப்படி குனிஞ்சோன்னா அவ்வளோதான், முதுகு பிடிச்சிரும், கழுத்து பிடிச்சிரும், தோள்பட்டை பிடிச்சிரும், கைகள் பிடிச்சிரும், நம்மளால இயங்கவே முடியாது. இது தசை அதிகமாவதால் ஏற்படுகின்ற பக்க விளைவு. அதைவிட முக்கியமானது, இன்றைக்கு ஜீரண மண்டல நோய்களால் அவதிப்படுபவர்களும் அதிகமான உடல் அசதி சார்ந்த நோய்களால் அவதிப்படுவதும் இன்றைக்கு இந்த தசை அதிகமாவதால் ஏற்படுகின்ற சிரமமாக நம்ம பார்க்கலாம். கொழுப்பு உடல் எடை வேற, தசை அப்படிங்கிறது வேற. முதல்ல அந்த புரிதலை நம்ம வச்சுக்கணும். இந்த தசைகளுடைய அதிகமான ஒரு தன்மை, தசைகளுடைய குறைவான தன்மை அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா மொத்தத்தில் 5 பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று, நம்முடைய இயக்கம் குறைந்து போகும். ரெண்டாவது, உடலில் அதிகமான சோர்வு இருக்கும். மூன்றாவது, செரிமானத்தில் மிகப்பெரிய கோளாறுகள் இருக்கும். நான்காவது, நம்முடைய வழக்கமான வேலைகளை நாம் செய்ய முடியாது. அஞ்சாவது, உருவ அமைப்பு குறைந்து போய் அதிகமாகி போய் நம்முடைய இயற்கையான உடல் அமைப்பை இழந்து போகின்ற ஒரு நிலை வருவதை பார்க்கிறோம். ஸோ இந்த 5 விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு காரணம் அப்படிங்கிறது இந்த தசைன்னு சொல்லக்கூடிய மாமிச தாது பலவீனமாகிறதோ அதிகமாவதால் ஏற்படுகின்ற சிரமங்கள் தான். இப்போ நான் சொன்ன 5 விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன். 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களும் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள்ல 100 குறைந்தது 60 பேராவது இந்த சிரமத்தால் அவதிப்படுவதை பார்க்கணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் போது இது மூட்டு வலி, இது இடுப்பு வலி, இது அந்த சிரமம், இந்த சிரமம் சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கணும். ஆனால் உண்மை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாமிச தாது சார்ந்த சிரமங்கள் குறைதல் அதிகமாதல் நம்ம உடம்புல ஏற்படும் போது ஏற்படுகின்ற பலவீனங்களாக நாம் இதை உணர்வது கிடையாது. உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறி, உடல் அமிலங்கள் இரத்தம் சார்ந்த அமிலங்களாக மாறி, இரத்தம் சார்ந்த அமிலங்கள் இன்றைக்கு மாமிச தாதுவாக மாறும்போது நம்ம உடல்ல ஏற்படுகின்ற நல்ல பரிணாம வளர்ச்சிங்கிறது தடைபட்டு மாமிச தாது குறைந்து போகிறதோ மாமிச தாது அதிகமாவதோ இன்றைக்கு உடல் சார்ந்த இயக்கத்தை நிறுத்தி விடுவது மட்டுமல்ல உடல் வனவனப்பை இழந்து சிரமத்திற்குள்ளாகிறதையும் நம்ம பார்க்கணும். இதை எப்படி ஒரு 10 வகையான உணவுகளை கொண்டு எப்படி இன்னைக்கு இதை மாற்ற போறோம், இதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோடு நான் பேச போறேன். முதல் உணவாக வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு. இந்த அமுக்கராவை வந்து ஒரு சூப்பர் ஹர்புன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இயற்கை பாரம்பரிய ஆயுர்வேத தமிழ் மருத்துவ அறிஞர்கள் இன்றைக்கு அமுக்கரா கிழங்கை சூப்பர் ஹர்புன்னு சொல்றாங்க. ஏன் சூப்பர் ஹர்புன்னு சொல்றாங்க, வாத பித்த கபத்தை சீராக்கி, உடலுடைய தாதுக்களுடைய பரிணாம வளர்ச்சியை சீராக்கி, உடல்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கி, அவயங்கள் மூலமாக இந்த சக்தி ஓட்டங்கள் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் சீராக்கப்பட்டு உடலுடைய சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படுகின்ற 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை அனைத்தையுமே மாற்றி ஆரோக்கியமான வாழ்வுக்கு உதவி செய்கின்ற சுலபமான காயகல்ப மருந்துகள்ல முதலிடத்தில் இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா அமுக்கரா கிழங்கு தான். வட இந்தியா தென்னிந்தியான்ற 2 கலாச்சார வித்தியாசத்தோட நம்ம வாழ்வோம். வட இந்தியாவில் அமுக்கரா கிழங்கு வந்து சூப்பர் ரேட்டட் ஹர்புன்னு சொல்லுவோம். நீங்க எந்த பாரம்பரிய மருத்துவரை போய் பார்த்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல நிச்சயமாக அமுக்கரா சார்ந்த மருந்துகள் இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம தென்னிந்தியாவுக்கு வரும்போது அதிகமாக அமுக்கராவை பயன்படுத்தக்கூடிய வழக்கம்ங்கிறது மிக குறைவு. கம்பேர்ட் டு நார்த் இந்தியா சவுத் இந்தியாவில் ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் நம்ம காலை உணவாக அல்லது காலை உணவுக்கு பின்பு எடுக்கக்கூடிய உற்சாக பானங்கள்னு சொல்லக்கூடிய காஃபி டீ, அதே போல் மாலை நேரங்களில் எடுக்கக்கூடிய காஃபி டீ, இரவு சாப்பிடக்கூடிய பால் உணவுகள், இதில் எந்த உணவிலேயாவது ஒரு முறையோ இருமுறையோ அமுக்கரா கிழங்கையோ அமுக்கரா கிழங்கு சூரணத்தையோ நேரடியாக உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கத்தை மட்டும் ஒரு 100 நாட்களுக்கு உங்களால் மாற்றம் செய்ய முடியுமான்னு பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்க முடியும்.
உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், மன ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இந்த மாமிச தாது குறைபாடினால் ஏற்படுகின்ற அந்த ஸ்டாமினா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறத பார்க்க முடியும். தசைகளுடைய இழுவைத்தன்மை அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு ஒரு நோய் ஏற்பட்டு நோய்க்கான மருந்துகளை தேடுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உணவில் நாம் கொண்டு வரக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தும்ங்கிறதுக்கு ஒரு சிறு உதாரணம் தான் இந்த அமுக்கரா கிழங்கு. ஸோ அமுக்கரா கிழங்குடைய சூரணத்தை உணவாக காலை ஒருவேளை மாலை ஒருவேளை பால் அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை அடுத்த 100 நாட்கள் செய்து பாருங்களேன். உங்களுடைய தசைகள்ல இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள், குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த எடை குறைந்து போய் முகம் களை இழந்து போய் பொலிவிழந்து போய் யார் பார்த்தாலுமே என்ன உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு போல இருக்கே, இல்ல நல்ல டாக்டரை பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் இருக்குன்னா, அமுக்கரா கிழங்கு மட்டும் உணவுல சேருங்க, ஒரு பெரும் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்கரா கிழங்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மருத்துவ குணத்தை கொண்டிருப்பவை. அமுக்கரா கிழங்கில் கொஞ்சம் சூடு அதிகம், தண்ணீர் விட்டான் கிழங்கில் கொஞ்சம் குளிர்ச்சி அதிகம். ஸோ இன்றைக்கு ஆண்களாக வரும்போது அமுக்கரா கிழங்கையும், பெண்களாக இருக்கும்போது தண்ணீர் விட்டான் கிழங்கையும் சாப்பிடும்போது பெரும் ஆற்றத்தை உடல் சந்திப்பதை பார்க்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக அடுத்த ஒரு விசேஷம், அமுக்கரா கிழங்கில் இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளமிலான சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை சீராக்குவதில் தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு இணையான ஒரு மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு மிகப்பெரிய அளவில் உடலுடைய நாளமிலா சுரப்பின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்களை சீற்றங்களை குறைத்து வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகளை மாற்றி உடலை மாற்றக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். தண்ணீர் விட்டான் கிழங்கை விட சிறப்பாக இன்றைக்கு உடலை குளிர்வித்து, உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்துடைய சீற்றத்தை குறைத்து, வாதத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவாக இருக்கக்கூடிய அடைபடுதல் சீற்றத்தை மாற்றி, கபத்தால் ஏற்படுகின்ற தேவையற்ற திரவ உற்பத்தியை சீராக்கி, நாளமிலா சுரப்பிகளுடைய ஓவரால் ஃபங்க்ஷனிங் சொல்லக்கூடிய ஒரு நாளமிலா சுரப்பிக்கும் மற்றொன்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கி உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அழகான மருந்து எதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். அமுக்கரா கிழங்கு எவ்வளவு சிறப்பானதோ தண்ணீர் விட்டான் கிழங்கு அதைவிட சிறப்பானதுன்னு சொல்லலாம். நெருஞ்சிலை பற்றி நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், குறிப்பாக தமிழ் மருத்துவத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். நெருஞ்சிலுடைய ஒரு மிக அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் தென்னிந்தியாவை விட்டு வட இந்தியாவுக்குள்ளே போறீங்கன்னா நெருஞ்சிலை பெரும்பாலும் நாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறு நெருஞ்சில்னு சொல்லக்கூடிய அந்த அழகான ஒரு மூலிகை, தசைகளில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய திரவத்தன்மையை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்து. பொதுவா நெருஞ்சில் அப்படின்னாலே நம்ம மனசுல வருவது எதுன்னா சிறுநீர் பெருக்கி, கற்களுக்கு நல்லதுன்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா நெருஞ்சிலுடைய உண்மையான குணம் என்னன்னா, தசைகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்கள்லையும் தேங்கி கிடக்கக்கூடிய பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த திரவங்களை வெளியேற்றக்கூடிய சக்தி நெருஞ்சிலுக்கு உண்டு. அதனாலதான் நெருஞ்சிலை காயகல்ப மருந்தாக சொல்லுவோம். நேரடியாக உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குறைப்பது ஒன்று, நோய்களை உண்டாக்கக்கூடிய காரணிகளை மாற்றி உடலை பலப்படுத்துவது ஒன்று. அந்த வகையில் நெருஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு தசைகளில் ஏற்படுகின்ற அகற்றிகள், சீற்றங்கள், குறைபாடுகள், பலவீனங்களை மாற்றுவதற்கு குறுந்தொட்டி பலான்னு பேர். ராமனிடத்தில் 2 வீரியம் மிக்க அஸ்திரங்கள் இருந்ததாம், ஒன்று பலா, இன்னொன்று அதிபலா. அந்த அஸ்திரங்களை ராமன் பிரயோகித்தால் அதற்கு பதில் சொல்லுவதற்கு யாருமே கிடையாது. என்ன அதோடைய குறிக்கோளோ அந்த குறிக்கோளை முடிக்கின்ற அளவுக்கு பலம் வாய்ந்த அஸ்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பலாவும் அதிபலாவும் தான். அதனால இந்த பலா அதிபலான்னு சொல்லக்கூடிய குறுந்தொட்டி மற்றும் துத்தின்னு சொல்லக்கூடிய இந்த 2 தாவரங்கள் உடல்ல ஏற்படுகின்ற ராமனுடைய அஸ்திரம் எவ்வாறு நேரடியாக சென்று எதிரிகளை துவம்சம் செஞ்சு விடுமோ, அதுபோல உடம்பில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் அழித்து உடலை ஆரோக்கியப்படுத்துறதுனாலதான் இந்த குறுந்தொட்டிக்கு பலா அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகாக வந்து சரகர், ஒரு பெரிய ஆயுர்வேத சித்தர், ஒரு அழகாக எழுதியிருக்கார். பலாவுடைய பயன்களை பற்றி மிகப்பெரிய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சில மூலிகைகள் வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் அண்டர் ரேட்டட்னு சொல்லுவோம், முழுமையாக பயன்படுத்தப்படாமல் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலிகையாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஊருக்கு பக்கத்தில் கேரளா இருக்குது. கேரளாக்குள்ள நீங்க போனீங்கன்னா எந்த வாத நோய் ஏற்பட்டாலும், எந்த பித்தம் சார்ந்த நோய் ஏற்பட்டாலும் முதல் மருந்து எது தெரியுமா? பலா கஷாயம் தான். அதாவது குறுந்தொட்டி கஷாயம். இந்த குறுந்தொட்டி கஷாயத்தை சாப்பிட்டோம்னா தசை வலி, எலும்பு வலி, தசையில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய பலவீனங்கள், ஒரு
காயங்கள் ஏற்பட்டு சர்க்கரை நோய் ஏற்பட்டு தசைகள்லாம் கரைந்து போய் எமாசியேஷன் சொல்லுகின்ற உடல் இழைத்து போகின்ற நோய், இதுக்கெல்லாம் முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த குறுந்தொட்டிய பாலில் இட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த பால் இருக்கு இல்லையா, அதை 100 முறை செய்து 101 முறை செய்து கொடுக்கக்கூடிய அந்த நெய் மருந்தை தான் மருந்தா கொடுப்பாங்க. அதை கொடுத்தா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னா, ஒரு மண்டலம் அந்த நெய் மருந்தை சாப்பிட்டோம்னா அப்படியே இழைத்த உடல் பெருபெருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே உடம்பு மாறி திரும்ப பொலிவான தோற்றத்துக்கு வருவதை பார்க்க முடியும். எனக்கு தெரிந்து இன்றைக்கு சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கக்கூடிய சில நடிகர்கள் அவர்கள் ஒரு படத்திற்கும் மற்றொரு படத்திற்கும் இடையே உருவம் உடல் எடை குறைத்து அதிகமாகி வரக்கூடிய அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முறையான ஆயுர்வேதம் சார்ந்த மருந்துகளை பயன்படுத்துவதில் இந்த 100 முறை குறுந்தொட்டியை பாலில் சேர்த்த கஷாயத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நானும் சிலருக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன். முக்கியமான விஷயம், இன்னைக்கு தசைகள் சார்ந்த நோய் எது ஏற்பட்டாலுமே குறுந்தொட்டி பால் கஷாயம் அதற்கான மிகச்சிறந்த மருந்தினே நம்ம சொல்லலாம். பால் முதுக்கன் கிழங்கு, இன்றைக்கு தசைகள் எமாசியேஷன், ஒரு பெருநோய் வந்துருச்சு உடம்பு அப்படியே இழைச்சு போயிட்டோம், சக்கரை நோய் கட்டுப்படல உடம்பு இழைச்சு போயிட்டோம், காச நோய் வந்து என்னோட உடல் அமைப்பே போயிடுச்சு. நிறைய வழக்குறைஞர்கள் என்கிட்ட வந்து பேசும்போது சொல்லுவாங்க, சார் டைஃபாய்டு வந்தது சார், 104 கிலோ இருந்தேன், திடீர்னு பார்த்தா 65 கிலோல வந்து நிக்கிறேன் சார், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டேன் எல்லாம் நார்மல், கோர்ட்டுக்கு போனாலும் என்னோட உருவமைப்பை பார்த்தாலே என்னோட எதிர்வக்கீல் வந்து பயப்படுவார் சார், இப்ப போய் நான் நிக்கும் போது அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு அப்படியே தன்மான குறைவா இருக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சார். பால் முதுக்கன் கிழங்கு உடலை அப்படியே தேய்ச்சி உதவி செய்யறத பார்க்க முடியும். நிறைய குழந்தைகளுடைய பெற்றோர் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் குழந்தை என்ன பண்ணாலுமே நல்ல மசில் வரமாட்டேங்குது, எடா இருக்கான் சார் 40 கிலோ, ஆனா ஆளை பார்க்கும்போது தசைகளே இல்லை சார், கைகளை தொட்டு பாருங்க சார் எலும்ப உணர முடியுது சார். காரணம், தசைகளுடைய வளர்ச்சி குறைவாக இருப்பது. இந்த வளர்ச்சியை சீராக்க நமக்கு உதவி செய்வது கூட இந்த பால் முதுக்கன் கிழங்கு தான். பால் முதுக்கன் கிழங்கை எப்படி அமுக்கிறா, எப்படி தண்ணீர் விட்டான் கிழங்கை பாலோடு சேர்த்து இருவேளை உற்சாக பானமாக பருகிறோமோ அதுபோல உற்சாக பானமாக நாம் பருகினாலே மிகப்பெரிய அளவில் உடல் பலமடைகிறத பார்க்க முடியும். பால் முதுக்கன் கிழங்கை போல சிறப்பாக குழந்தைகளுடைய பெண்களுடைய எடை, அதாவது அவர்களுடைய மசில் டோன், நிறைய பெண்கள் குழந்தைகள் என்ன பெற்றோர்களோட வந்து சொல்லுவாங்க, சார் குழந்தைய பார்க்க பூசணா மாதிரி இல்லை, அதனால குழந்தைய பார்க்கறதுக்கு மாப்பிள்ளைகள் வந்தா கூட கல்யாணத்துக்கு விருப்பம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பூசணா மாதிரி மாறணும் சார், எடை போடக்கூடாது ஆனா பூசணா மாதிரி மாறணும்னு வரும்போது அவர்களுக்கு பால் முதுக்கன் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் தான் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குக்குலுன்னு சொல்லுவோம், இந்த குக்குலு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கள்ளி வகை தாவரம். இந்த கள்ளி வகை தாவரம் கோடை காலங்கள்ல கோடையுடைய தாக்கம் தாங்காமல் வெடிக்க ஆரம்பிக்கும், வெடிக்கும் போது அதிலிருந்து ஒரு வகையான பிசின் வந்து நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும், அந்த பிசின்க்கு தான் குக்குலுன்னு பேரு. இந்த குக்குலு எவ்வளவு பெரிய காயகல்ப மருந்து தெரியுமா, இந்த கொழுப்பு கட்டின்னு ஒண்ணு சொல்லுவோம், இந்த தசைகளுடைய சீற்றத்தால் ஆங்காங்கே உருவமற்று வருகின்ற கட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த கட்டிகளை கரைத்து தசைகளுடைய இயற்கையான ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு குக்குலு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல அதை அதிகமாக பயன்படுத்துகிற வழக்கம் கிடையாது, ஆனால் வட இந்தியாவில் போகும்போது சில பண்டிகைகளில் இந்த குக்குலு சார்ந்த உணவையே செஞ்சு சாப்பிட்றதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு கொழுப்புகள் அல்லது தசைகள் உருவமற்ற வளர்ச்சிகளாக இருக்கும்போது அவற்றை மாற்றுவதில் குக்குலு ஒரு மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நெல்லிக்காய், நெல்லிக்கையோட பயன்களை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, இன்றைக்கு நெல்லிக்காய் அளவுக்கு மிகச் சிறப்பாக உடலுடைய பரிணாம வளர்ச்சிக்கு உதவி செய்து ஒரு திசுவிலிருந்து மற்றொரு திசு உருவாவதிலிருந்து ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவாகும் போது உண்டாகக்கூடிய கழிவுகள் உடலிலிருந்து வெளியில் அனுப்புவது வரை அனைத்திற்குமே உதவி செய்வது நெல்லிக்காய் தான். மூக்கிரட்டை, தசைகள்ல பொதுவாக தேவையற்ற கழிவுகள் தங்கும் போது அந்த தசைகள்ல இருக்கக்கூடிய இழுவைத்தன்மை குறைந்து போகும்போது, இப்ப சாதாரணமா கை இருக்கிறது வேற, அதுல வந்து ஏதாவது ஒரு வீக்கம் வந்துருச்சுன்னா நம்ம கை முறையா செயல்படுத்த முடியுமா, முடியாது. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி தசைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து தசைகளுடைய இழுவை தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய அழகான மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மூக்கரட்டை தான், மருதமரம். இன்றைக்கு மருதமரத்துடைய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, பல 100 ஆண்டுகள் வாழக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சில மரங்கள்ல மருதமரம் ஒன்று. அதே போல மருதமரத்துடைய தோற்றமும் மருதமரத்துடைய திடமும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து மருதமரம். இந்த இழைத்த உடல் பெருபெருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம், இந்த இழைத்த உடல் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, யாரெல்லாம் எடை போட்டு நன்றாக பார்ப்பதற்கு ஒரு அழகிய தோற்றத்தோடு இருக்க வேண்டும், ஆண்கள் மார்பு பகுதி அதிகமாகணும், ஷோல்டர் அதிகமாகணும், பார்க்கறதுக்கு ஒரு மேன்லி நுக்கு வேணும்னு நினைப்போம், பெண்களை பொறுத்தவரையிலும் மார்பகம், பிட்டப்பகுதி, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் ஒரு உருவமான தசைகளாக மாறி பார்ப்பதற்கு வனப்போடு இருக்க வேண்டும்,
அப்படின்னு நினைப்போம். இந்த ரெண்டத்துக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான ஒன்று தசைகளுடைய வளர்ச்சி, தசைகளுடைய தடிமன், தசைகளுடைய இழுவை தன்மை. மருதமரத்துடைய இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதய தசைகளை பலப்படுத்த இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து மருதமரம். தசை அப்படின்னா நம்ம வெளியில இருக்க தசை மட்டும் கிடையாது, நம்ம பேசுற குரல் வலையே ஒரு தசை தான், நம்ம சாப்பிடுற நாக்கு ஒரு தசை தான், நமக்கு இதயம் இருக்கிறதே அது ஒரு தசை தான், சிறுநீரக பை இருக்கே அது ஒரு தசை தான். இந்த மாதிரி தசைகளை பலப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா மருதமரம் மிகச்சிறந்த ஒன்று. சீந்தில் கொடி, நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கு ஏழு தாதுக்களுடைய பரிணாம வளர்ச்சியில் ஆரம்பித்து, தாதுக்களுடைய பரிணாம வளர்ச்சியில் ஏற்படுகின்ற கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக சீந்தில் கொடி இருக்கிறத பார்க்கணும். ஸோ 10 வகையான அழகான உணவுகள், இதெல்லாம் உணவில் நாம் சேர்த்தாலே போதும், மருந்துகளாக சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு அமுக்குரா கிழங்கு சூரணத்தை பாலில் சாப்பிடுவதும், ஒரு சீந்தில் கொடி சூரணத்தை தீநீராக நம்ம வீட்டில் காய்ச்சி சாப்பிடுவதும், மூக்கரட்டையை உணவாக எடுத்துக்கொள்வதும், நெல்லிக்காயை ஒரு சாராக எடுத்துக்கொள்வதும் கூட உணவுகள் தான். இந்த 10 பொருட்களையும் தனித்தனியாகவோ அல்லது இந்த 10 பொருட்களுடைய சூரணத்தை கடைகளிலிருந்து வாங்கி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைத்து சலித்து எடுத்து சம அளவு சேர்க்கின்ற ஒரு பொடியாகவோ வைத்து அந்த பொடியை பாலில் இட்டு எப்படி ஒரு சத்துமாவு கஞ்சி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்துக் கொண்டாலே தசைகள் சார்ந்த, தசைகளுடைய இழுவை தன்மை சார்ந்த, தசைகள்ல புரதம் இல்லாமல் இருக்கக்கூடிய நோய்கள் சார்ந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். இதற்கான முழுமையான முயற்சியை நாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்றைக்கு தசைகள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல கொழுப்பு மண்டலங்களும் எலும்பு மண்டலங்களும் எலும்பு மஜ்ஜை மண்டலங்களும் இனப்பெருக்க மண்டல உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. இந்த புரிதலுடைய அடிப்படையில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த மாமிச தாதுன்னு சொல்லக்கூடிய தசைகளுடைய பலத்தை சீராக, தசைகளுடைய உருவாக்கத்தை சீராக, தசைகளுடைய செரிமானத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு மாற்றத்தை நமக்கு கொண்டு வருவதற்கு இந்த 10 உணவுகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய காயகல்ப மருந்துகள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அடிப்படையில் நம்முடைய உணவு முறையும் வாழ்வியல் முறையும் சீராக இருக்குமேயானால் தசை வலியற்ற, இளமையான, பொலிவான, ஆரோக்கியமான, வனப்பான ஒரு உடலமைப்போடு நீண்ட காலம் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த வீடியோவை நீங்க பாருங்க, இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. ஒரு 100 நாட்கள் இதை தொடர்ந்து செய்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல இதை பயன்படுத்தி உங்களால் கிடைத்திருக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அல்லது இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க. இந்த கேள்விகளுக்கான பதிலை எப்போ நேரம் கிடைக்குதோ பதிலாகவோ அல்லது மற்றும் ஒரு வீடியோவாகவோ செஞ்சு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சுலபமான பதிலாகத்தான் இந்த வீடியோ இருக்குது. அதனால் உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் அனைவரிடமோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருச்சி. நன்றி, வணக்கம்.